ஸோ வணக்கம், இது உங்க ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேலஞ்ச் என்னடா, எங்கே ரோட்ல இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் சேலத்துல இருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க தான் சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ இங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷன் போற வழியில ரிலையன்ஸ் மாலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஸோ சேலம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இங்க வந்து டேஸ்ட் பாத்துட்டு சொல்லுங்க. இதனுடைய லொகேஷன் லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நியர் அஞ்சு ரோடு தான், அஞ்சு ரோடே தான் இது, ரிலையன்ஸ் மாலுக்கு நியர். சரி ஓகே, இப்ப நம்ம டேபிள் ஃபுல்லா சாப்பிட்ற ஐட்டமா எல்லாம் வச்சிருக்கோம். இத வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். இப்ப பாத்துட்டு நம்ம வந்து டைம் ரன் பண்ணிட்டு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். மேரேஷன் ஃபுல் கிரில் சிக்கன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பார்பிக்யூ ஃபிஷ், சிக்கன் கபாப், மட்டன் ஷீக் கபாப், நாட்டுக்கோழி சுக்கா, மட்டன் சுக்கா, பார்பிக்யூ சிக்கன், நார்மல் ஷவர்மா அண்ட் ஸ்பைசி ஷவர்மா, டிராகன் லாலிபாப். இப்போ பார்த்துருப்பீங்க என்ன இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதோட ப்ளஸ் சூப்பரும் வச்சுருக்காங்க. ஒரு 13 ஐட்டம் இருக்கு மொத்தம். பார்ப்போம் இன்னைக்கு சாப்பிட முடியுதாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ டைம் ஆன் பண்ணிட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் கட் பண்ண சொல்லியிருக்கோம், ஏன்னா சண்டை வந்த கூடாது இல்லையா, இவர் அதிகமா எடுத்துட்டு அவர் அதிகமா எடுத்துட்டாரு. ஸோ அதனாலேயே ரெஸ்டாரண்ட் ஆர்டர் விட்டு கட் பண்ண சொல்லியிருக்கோம், கட் பண்ணி கொடுத்தேன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கேட்கலாம், எப்படி இருக்குன்றத நம்ம போயிட்டு கேட்கலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி ஒரு நாலு வாரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை லைக் பண்ணுறீங்க? மெயினாக பார்பிக்யூன்னு பார்த்தா பார்பிக்யூ தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரில். ஓகே, ரெண்டு தான் என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக பார்பிக்யூன்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இது ரெண்டு தான் சேலத்தில். ஸோ மெயின் டிஷ்ஷாக தான் என்னோட ஃபேவரட். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதாவது நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க கொண்டு வர்றதுக்கு நடுவில் இருக்க கேப், அவங்க என்ன சொல்கிறது, அவங்க வேறு ஏதாவது வேணுமா இல்லை அவங்களோட வெரைட்டிஸ் அவங்களோட ஸ்பெஷல்ஸ் அது எல்லாமே சொல்லுவாங்க எது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கேது இல்லாமல் அடுத்த ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். ஓகே. ஸோ அப்படி பார்த்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டோட சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அது ரொம்பவே முக்கியம், வந்தவங்களை கவனிக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இங்கே சேலம் வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபுட்டு எப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன பிடிக்கும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இவ்வளோ வெரைட்டியான டிஷ் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்துருக்கீங்க இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கு அப்படின்றத கேட்லாக் வச்சு நாங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணோம், ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து கிரில்லு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் பார்பிக்யூ ஃபிஷ் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்பிக்யூ ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ கிரில்லு தான் பயங்கர ஃபேமஸ். ஸோ சேலம் வந்தால் மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் சேலம் வந்து இங்கே ஏற்கனவே நீங்கள் டேஸ்ட் பண்ணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து நம்ம கூப்பிடலாம், அவர்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசலாம். புரிஞ்சு உங்கள் ரெஸ்டாரண்ட் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் தேவை சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 1998 இங்கே பார்பிக்யூ ஃபைவ் ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பிரான்ச்சு இது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா 90% அவங்களே எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே. அதெல்லாம் எங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் சோனா காலேஜ் பக்கத்தில், அப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து எங்கள் புதுசாக அவர்களுக்கு வந்து ஃபேர் ஆன்சர் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். மறுபடியும் வந்தீங்கன்னா சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட பிரான்ச்சுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.